ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாக் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து டார்கெட் வந்து கொடுத்துருக்கு, அந்த ஸ்டாக்கை பற்றியுமே வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லாங் டேர்ம் ஹோல்டிங் ஸ்டாக்ஸை பற்றி சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸில் நான் எதுக்காக என்ட்ரான, எப்படி வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஓரியண்ட் க்ரீன் பவர் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, சப்போர்ட் லெவலில் ஒரு 2 டைம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4.87% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு பிரேக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுமே வந்து பண்ணிட்டு போயிருக்கு. கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து 5%, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அண்ட் வந்து இந்த 5th% வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம ஏன் எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாது நம்ம ஏன் இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கிறோம், எதுக்காக 10% டார்கெட் வைக்கிறோம், எதுக்காக 5% ஸ்டாப்லாஸ் வைக்கிறோன்றது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 செகண்ட் மட்டும் பொறுத்துக்கோங்க, ஏன்னா அது வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 10% டார்கெட்டு, 5% ஸ்டாப்லாஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸோட என்ட்ரு ஆகுங்க. ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே எக்ஸிட் ஆகிடுங்க. மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டி, ஒரு 5 குவான்டிட்டி, ஒரு 2 குவான்டிட்டி, ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியான குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதிகமான அமௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, கம்மியான குவான்டிட்டிஸ் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு பழசு, ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புதுசாக இருக்கும். ஸோ அதனால் எந்த புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சின்ன சின்ன அமௌண்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். ஒன்ஸ் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, சிஞ்சின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. இப்போது இன்றைக்கான மார்க்கெட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 4.69% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. ஒரு நல்ல பிரேக்கிங் தான். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து 5%, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்பீடாக சொல்கிறதுனால இந்த 5% ஸ்டாப்லாஸையும் நான் கரெக்டாக வைக்க மாட்டேன், 10% டார்கெட்டையும் கரெக்டாக வைக்க மாட்டேன், என்ட்ரி லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்க மாட்டேன். நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படி இல்லைனா வந்து வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்து 10% டார்கெட் வச்சுக்கோங்க, 5% ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எல்லாத்தையுமே ஸ்கேலில் சொல்லிட்டேன்னா உங்களால் கரெக்டாக நாளைக்கு இதே இடத்துல என்ட்ராக முடியாது. நீங்கள் நாளைக்கு இதே இடத்துல என்ட்ரானா மட்டும்தான் நான் சொல்கிற டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வைக்க முடியும். நீங்கள் சப்போஸ் ஒரு 0.5% இல்லை 1% கேப் அப்பில் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அதுக்கேற்ற டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் நீங்கள் வைக்கணும். ஸோ அதனால் இங்கே சார்ட்டில் என்ன வைக்கிறனோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணாதீங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துட்டு எந்த ப்ரைஸில் மார்க்கெட் இருக்கோ அந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட்லைனாக இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4.27% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், 5% வரணும், டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10%. இப்போது இந்த கேண்டிலுக்கு கீழே நம்மளால் வந்து ஸ்டாப்லாஸ் போட முடியல. இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த இடத்துல என்ட்ரானோ அப்படின்னாக்கா கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் போட முடியல. அப்படி போட ட்ரை பண்ணாலும் ஒரு 6.74% வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா,
நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபைவ்லேயே வச்சுக்கிட்டு இந்த என்ட்ரி லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த என்ட்ரி லெவலை வந்து பொறுமையாக அப்படி கீழே இறக்கணும். 50% இந்த கேண்டிலுக்கு கீழே போனதுக்கப்புறம் நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸுமே வந்து கீழே வந்துட்ருக்கோம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 248 இருக்குது, நம்ம என்ட்ராக வேண்டிய ப்ரைஸ் 243. அப்போது ஒரு 5 மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ராகணும். அப்படி என்ட்ரானால் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே போட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அகர்வால் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட்லைனை இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரா ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், 5% வரணும். சப்போஸ் அந்த கேண்டிலுக்கு கீழே 5% வைக்க முடியல அப்படின்னா இப்போ போன ஸ்டாக்குக்கு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா விஸ்வராஜ் சுகர் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம், ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் லெவலாக வந்து எந்த ட்ரெண்ட்லைனுமே ட்ரா பண்ணலை, ஒரு ஜோன் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த ஜோன் ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்பொழுதுலாம் ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைடேஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து இந்த ஒரு அக்குமுலேஷன் ஜோன்லேயே திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா மேலே மூவ் ஆயிருக்கு, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கு. திரும்ப 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 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹை, மறுபடியும் வந்து டச் பண்ணிவிட்டு சின்ன ஹை, மறுபடியும் டச் பண்ணிவிட்டு சின்ன ஹை, மறுபடியும் டச் பண்ணிவிட்டு அதை விட ஒரு லோவர் ஹை. ஸோ இந்த மாதிரி லோவர் ஹை க்ரியேட் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டை ஒரு ட்ரெண்ட்லைனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். எல்லா ஸ்விங்கையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணும்பொழுது எல்லா ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. எது மெயினாக இருக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்விங்கை, அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ரீசெண்ட் ஸ்விங்கை. நீங்கள் இந்த இதிலிருந்து இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராஸ் ஓவர் ஆகும். அப்படி கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளால் ட்ரெண்ட்லைன் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ரீசெண்ட் ஸ்விங்கை எதுவோ அதில் ஒரு கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்விங்கையில் ஒரு கனெக்ட் வச்சுக்கணும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் வந்து இந்த ஒரு ஜோனுக்கு வந்துட்டு போயிருக்கிறதுனால இந்த ஒரு ஜோனை வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ஏன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஜோனுக்கு வந்தது அப்படின்னாக்கா நம்ம நம்பி பை பண்ணலாம். டார்கெட் எது வரைக்கும் வைக்கலாம்னா இப்போ போயிட்டு வந்திருக்கு இல்லைங்களா ஒரு ஹையே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த ஜோனுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு போயிருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஜோனை ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப மார்க்கெட் எப்போ இங்கே வருதோ அங்கே வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு ஸ்டாப் லாஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்டாப் லாஸ் வைக்காமலே விடலாம். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் விடுறது அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேபிட்டல் இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மொத்த கேபிட்டலுக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் விடக்கூடாதுங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவைப்படாத ஒரு அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் லாங் டேர்ம் ஹோல்டு வந்து பண்ணணும் இல்லைங்களா. நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லாஸ் வந்து பெருசாக இருக்காது. எல்லா அமௌண்ட்டுமே லாஸ் ஆனாலும் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு, ஒரு ட்ரெண்ட்லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட்லைனை வந்து இன்றைக்கான மார்க்கெட்டு 3.89% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரா ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5%, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 கழித்து நமக்கு ஒரு ஸ்டாக் டார்கெட் கொடுத்தது இல்லைங்களா, அதை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டிஸ் லேப் அப்படிங்கிற ஸ்டாக் தான் வந்து 2 கழித்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நாள் கழித்து டார்கெட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து இப்போ கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் வந்து நம்ம பிரேக் அவுட் சொன்ன அந்த வாரத்திலே டார்கெட் வந்து கொடுத்துரும். ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே டார்கெட் கொடுத்துரும். ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வந்து எடுத்துக்கும் டார்கெட் கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 4 வரைக்கும் கூட எடுத்துக்கும் டார்கெட் கொடுக்கறதுக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மூமெண்ட் வந்து பொறுமையாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நார்மல் மூமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா
ஒரு 2%லேருந்து 2.5% அளவுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4% மூவ் ஆகுறதுன்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து டார்கெட்டுமே பொறுமையாக தான் கொடுக்கும், ஸ்டாப் லாஸும் பொறுமையாக தான் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்கு பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம்னா நவம்பர் 16ஆம் தேதி பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நாள் வந்து சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு பாருங்கள். சைட்வேஸ்ன்னு சொல்கிறத விட பொறுமையான ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்டில் இருந்து மறுபடியும் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு பொறுமையாக வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% டார்கெட் வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ட்ரி லெவல் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மூவ் ஆகுங்க. ஒரு சில டைமு நம்ம என்ட்ராகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே டார்கெட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு என்ட்ராகக்கூடாது. அது எப்போ வேணாலும் டார்கெட் கொடுக்கட்டும், எப்போ வேணாலும் ஸ்டாப் லாஸ் கொடுக்கட்டும். நான் வந்து 10% டார்கெட்டில் தான் எக்ஸிட் ஆவேன், அதே மாதிரி 5% ஸ்டாப் லாஸில் தான் எக்ஸிட் ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ட்ரேட் வந்து எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து டிசிப்ளினாக இந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு, திரும்ப என்ட்ரான ப்ரைஸுக்கே வரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பயந்துக்கிட்டு செல் பண்ணிவிடுவீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் பாருங்கள் மேலே மூவ் ஆயிருக்கு. இது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்ததை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் வந்து என்ட்ரி லெவலுக்கு வந்துருச்சு, இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 2 weeks திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். இது எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னாக்கா தாராளமாக வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா 2 to 3 months வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இடையில 2 weeks 1 month டார்கெட் கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே மேலே போயிருக்கும், அதனால் டார்கெட் சீக்கிரமாக கொடுத்துருக்கும். ஓகேங்களா, ஒரு நார்மல் மூமெண்ட்டில் டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் கொடுக்கும். அட்லீஸ்ட் 1 month எடுத்துக்கும் டார்கெட் கொடுக்கறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.